வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம தாளிச்சுட்டு இந்த பொடி போட்டுட்டு நம்ம இன்ஸ்டண்ட்டாக சாதம் வடித்து வச்சுருப்போம் இல்லையா, அதை போட்டு கலக்கிடலாம் நம்ம. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதில் நார்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் இல்லாமல் இந்த ஓடு கொட்டை எதுவும் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து வச்சிடலாம். நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம பொடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சு அதில் வந்து நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு போடுறேன். இது வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். கடலைப்பருப்பு வறுத்து நம்ம இப்போ எடுத்து வச்சிடுறோம். அதில் வந்து முக்கால்வாசி, எந்த டம்ளரில் நீங்கள் அளக்குறீங்களோ அதில் வந்து முக்கால்வாசி நான் வந்து உளுந்து போடுறேன். இதையும் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், உளுந்தும் நல்லா கலர் நல்லா செவக்க மாறிடுச்சு, நல்லா வருந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனியா சேர்த்துக்கிறேன். இதுவும் லேசாக வாசனை வர அளவுக்கு ரொம்ப கரிஞ்சிடாமல் நம்ம லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வறுந்துருச்சு. தனியா ரெடி. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மிளகு சீரகம் போட்டு வறுக்க போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வறுந்துட்டோம். இதையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். இப்போ அடுத்தது நம்ம வந்து எள்ளு வறுத்துக்கலாம். எள்ளு வந்து நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்க்குறேன். உங்களுக்கு எள்ளு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். இப்போ புளி வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் நான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து கூட்டி குறைச்சிக்கலாம் நீங்கள். அவ்வளோதான், நம்ம எள்ளும் வறுத்தாச்சு. நல்லா வாசனையாக நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் நம்ம எடுத்துட்டு அடுத்தது நம்ம மிளகா வறுத்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 10 மிளகா அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நம்ம தாளிக்கும் போதும் வாசனைக்கு மிளகா போடுவோம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்துக்கலாம். அந்த மிளகாயும் வறுத்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது ரொம்ப கரிஞ்சிடாமல் லேசாக அந்த கலர் மாதிரி லைட்டாக நமக்கு வந்து நல்லா அந்த மிளகா வாசனை வரும்போது நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ மிளகாயும் வறுத்தாச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தாளிக்கும் போது வேணும்னாலும் போட்டுக்கலாம். இருந்தாலும் இது கூட சேர்த்து நம்ம அரைக்கும் போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதையும் வறுத்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த புளியை வந்து நம்ம நல்லா வறுத்துக்க போகிறோம். இது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்துக்க போகிறோம். நான் 1/2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த புளியை போட்டு நல்லா வறுத்துற போகிறோம். நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க, ரொம்ப தீஞ்சிரும் இல்லைன்னா கருப்பாயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பொரிஞ்சி நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நல்லா பொரிஞ்சு நல்லா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக நல்லா வந்துடும். இப்போ வந்து அது ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்து மிளகாயும் புளியும் நம்ம சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நான் அந்த மிளகாயில் இருக்க காம்பெல்லாம் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு மிளகாயை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து நல்லா வறுத்து வச்சுருந்த புளியையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு மிளகாயும் புளியும் சேர்த்து அரைக்கும் போது. இந்த மாதிரி நல்லா குறக்குறான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே எல்லாத்தோடையும் சேர்த்து அரைச்சோன்னா அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு மிளகாயும் புளியும் அரைச்சிட்டோம். இப்போ வந்து இது கூட வந்து மற்ற பொருள் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். நான் வந்து 2 பேட்சாக மற்ற பொருளை சேர்த்து அரைக்க போகிறேன். நான் சின்ன ஜார் எடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் ஒன்ஸ் பெரிய ஜார் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒன்றா எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நான் மற்ற பொருள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு
நல்லா அரைச்சிடுறேன் நான். இப்போ இது கூட வந்து நான் வந்து மஞ்சத்தூளும் பெருங்காயமும் சேர்க்குறேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிடலாம். நான் உப்பு வந்து இதோட சேர்க்கலை, நான் செய்யும்போது தான் சேர்க்க போகிறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நல்ல சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம புளி சேர்த்தது எல்லோரும் நினைப்போம் நம்ம புளி சேர்த்தா எப்படி உதிரி உதிரியாக வரும்ன்ட்டு. ஆனால் வந்து நம்ம நல்லா பொரிச்சிட்டோம் புளியை, அதனால் இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து இப்போ புளி சாதம் ரெடி பண்ணிடலாம் இந்த பொடியை வச்சு. இப்போ வந்து நான் வந்து புளி சாதமும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ்லேயும் நம்ம பண்ணலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து கடுகு சீரகம் தாளிச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட வந்து வாசனைக்காக நான் வந்து ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம அதுலேயும் வந்து பொடியிலையும் நம்ம மிளகாயும் மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கோம். இதில் ஜஸ்ட் அந்த ஃப்ளேவருக்காக நம்ம வந்து ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்து இதெல்லாம் நல்லா வருந்ததும் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக இந்த மசாலாக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பொடியில் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், லேசாக இதெல்லாம் எண்ணெயோடு சேர்த்து வதக்கிட்ட உடனே நம்ம வந்து சாதம் வடித்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த சாதத்தை நம்ம இதோடு சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உப்பு வந்து இப்போ தான் நான் சேர்க்குறேன். நான் பொடி அரைக்கும் போது உப்பு சேர்க்கலை. ஸோ அந்த சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் உப்பு இதிலேயே சேர்த்துடுறேன். அந்த சாதத்தையும் இதோடு சேர்த்து நம்ம சூப்பராக கலந்து விட்டுட்டோன்னா நம்மளோட இன்ஸ்டன்ட் புளி சாதம் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிருக்கும். நல்லா கோவில் புளி சாதம் மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ்வலாக புளி ஊற வச்சு கரைச்சி அது வந்து கொதிச்சு சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ எப்போயாவது நம்ம இந்த மாதிரி அதுதான் ஆக்சுவலாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் நம்ம வந்து டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும், லெஃப்ட் ஓவர் ரைஸ் நிறைய இருக்குது அப்படின்னா எப்போயாவது ஒரு டைம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சு பண்ணலாம். இல்லை நமக்கு ஊருக்கு போகிறோம், வீட்டில் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு வச்சுட்டு போனோன்னா கிட்ஸு இல்லை வீட்டில் வந்து ஜென்ஸு செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு போகலாம். சாதம் மட்டும் வடித்து அவங்க இந்த மாதிரி புளி சாதம் செஞ்சு சாப்பிடலாம், கூட ஒரு வத்தல் வச்சுட்டா போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.